ஆட்டுக்கால் பாயா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை உங்களுக்கு வாங்க பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா செய்யறதை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறோம். நீங்க இதை பார்த்து அதனுடைய செய்முறை விளக்கம் எல்லாம் இப்ப உங்களுக்கு காமிப்போம். ஆயில் போட போறேன், செட்டி ஏற்றாச்சு, ஆயில் போடுறேன். இது 3 கிலோ ஆயில். ராஜி பட்டளம் மேடம், பட்டளம் இழக்க போற சார். ஆயம் பச்சை மிளகா தரேன். வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். வெங்காயம் வதக்கணும் பார்த்தீங்களா. தக்காளி போட்டாச்சுங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொதி வந்தோடனே பாயா போடணும். இது சுத்தமாக கழுவணும். இப்போ புதினா மல்லி போடணும். புதுனா மல்லி போட்டா சார். இப்போ இஞ்சி பூண்டு தரேன் சார். கல் ரெண்டு ரெண்டரை கண்டி இஞ்சி பூண்டு தரணும். எத்து மூடு ராஜாங்க.
எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். மிளகாத்தூள் கரம் மசாலா. ஏய் ராஜி, சீரா அந்த பாய தண்ணி கழுவிட்டு கீழே ஊத்துரு. இவ்வளோ தண்ணி ஊத்து, அதை அழைச்சிட்டு கீழே ஊத்திட்டு தண்ணி ஊத்து. பைட்டில் ஒட்டி வச்சிருந்த பாரு, பைட்டு இது பாரு, பைட்டில் ஆ கரம் மசாலா இஞ்சி மிளகா தூள் எல்லாம் கொடுத்தாரு சார். வேறு இருக்கு அடி பிடிக்காமல் பார்க்கணும், அடி பிடிச்சிங்கன்னாக்கா கெட்டு போயிடும். அடி பிடிக்காது, ஒரு கிளாஸ் ஒரு பெஞ்சு தண்ணி கொடுக்கணும். இல்லை உக்காந்து கல் உக்கா உப்பு போடுறேன் சார். எல்லாம் முடிஞ்சது, போட்டு முடிச்சாச்சு. உப்பு போட்டுச்சாச்சுன்னா முடிஞ்சது. மேல்படி தேங்காய் வச்சு பாயா லாஸ்ட்டில் போடணும். கொஞ்சம் தண்ணி போல்மா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகா தூள் எல்லாம் கொடுத்தாச்சு. கூத்துட்டு புள்ள ஊற்று பாதில சார். தக்காளி தெரிஞ்சா வாங்க தர பாருங்க, எதுவுமே தெரியாது, எல்லாம் மலிஞ்சிடும். தக்காளி தெரியாது, வெங்காயம் தெரியாது, பச்சை மிளகாய் தெரியாது, எதுவுமே தெரியாது. பாயை கட்டியா? பாயை பார்த்தீங்களா சார்? சுத்தமாக பாயை கழுவி இது மாதிரி சுத்தம் படுத்திடணும் சார். சுத்தம் பண்ண உடனே தேங்காய் ஊற்றிட்டு அது மாதிரி போயிட்டு பாயை போடணும். அவ்வளோதான் சார். மேட்டர் அரை மணி நேரம் ஆச்சு, கொதி வருது. இப்போ தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்ற போகிறேன். இப்போது கொஞ்சம் அனல் ஓவர் அடிக்கும் பாருங்கள். தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றுறீங்களா? இல்லையா, உடச்சக்கல்ல முந்திரி கசகசா தேங்காய் அதான் மேட்டர் முடிஞ்சுது. பாயா போட போகிறேன். பாயெல்லாம் கழிவாச்சு, சுத்தமாக வச்சுக்கிறேன். பாயை கழிவாச்சு, சுத்தமாக வச்சுக்கிறேன். பாயா போட போகிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குதிரத்துல்லா. என்னுடைய நண்பருடைய கதை இது நூர்தீன் என்பவர். அது இங்கே வந்து நல்ல பாடம், பழைய கடை இது, 50 வருஷம் கடை இது. இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்டு போனவங்க கேட்டால் தான் அதனுடைய அருமை பெருமைலாம் தெரியும். நானே எங்கள் கடையை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே சாப்பிட்டவங்கக்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி இங்கே வந்து எடுக்கிறவங்கக்கிட்ட அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. என்ன உண்மை இருக்குதோ அவங்க சொல்லுவாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு வாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு வாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க சேனலில் வந்து அவங்க ஒளிபரப்புறதுனால அவங்களும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஈட் குக்கரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.